ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பியூட்டி ட்ரெண்ட்ஸ் சம்மர். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு மேக்கப் லுக் தான். எஸ், இந்த மேக்கப் லுக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு சிம்பிள் டெய்லி மேக்கப் லுக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்க போகுது. ஸோ இந்த ஒரு லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணேன்றதா இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த லுக் நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் பிகின் த வீடியோ. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட நோ மேக்கப் ஸ்கின். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் உடனே என்னோட ஸ்கின் கேர் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் என்னோட ஃபேஸில் டோனர் அப்ளை பண்ணிக்கிறேன். டோனருக்காக குட் வைப்ஸ்லேருந்து இந்த ஒரு மல்பரி க்ளோ டோனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டோனர் ஸ்கின்ல அப்சர்வ் ஆகிறதுக்குள்ளே நான் லிப்ஸை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நிவ்யாவோட செரிஷ் அண்ட் லிப் பாம். அதுக்கப்புறம் டோனரை லைட்டாக வந்துட்டு என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி நான் வந்துட்டு ட்ரை பண்ணிக்கிறேன். அடுத்ததாக குட் வைப்ஸ்லேருந்து இந்த ரோஸ் ஹிப் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். முக்கியமாக நீங்கள் வந்துட்டு மேக்கப்புக்கு முன்னாடி இந்த சீரம் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் நல்லாவே வந்துட்டு ஒரு க்ளோ கொடுக்கும். அண்ட் முக்கியமா நீங்க ட்ரை ஸ்கின்னா இருக்கிறீங்கன்னா உங்க ஸ்கின்னுக்கு இது வந்துட்டு சூப்பரா வர்க் ஆகும். அடுத்ததாக மாய்ஸ்சரைசர் போய்க்கிறேன். ஸோ மாய்ஸ்சரைசருக்காக நியூட்ரிஜினாவோட இந்த ஹைட்ரோ பூஸ்ட் எமல்ஷன் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் ஓவர் தி ஃபேஸ், நேக் அண்ட் இயர்ஸ் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். முக்கியமாக இது வந்து சம்மர்னால இந்த ஒரு மாய்ஸ்சரைசர் வந்துட்டு சூப்பராக நம்ம ஸ்கின்ல ஒர்க் ஆக போகுது. அடுத்ததாக வந்து லாக்மே அப்சல்யூட்லேருந்து இந்த பிளர் பர்ஃபெக்ட் மேக்கப் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ப்ரைமர் ஸ்கின்னை பிளர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு ஒரு பிங்க் ஹியூ இருக்குது. இது வந்துட்டு ஸ்கின்னை இன்ஸ்டண்ட்டாக பிரைட் பண்ணுறதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் கலர் கலெக்ஷனுக்காக நான் நைக்காவோட இந்த 6-in-1 பேலட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர், கன்சீலர், ஹைலைட்டிங் கன்சீலர், கான்டூர், இந்த எல்லா ஷேட்ஸுமே இருக்கும். எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மிக்ஸ் மேட்ச் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது. ஸோ என்னோடய ஐஸ் ஏரியா கிட்ட, மவுத் ஏரியா கிட்டலாம். ஸோ அங்கெல்லாம் நான் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் வச்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னோடய நோஸ் பார்ட் கிட்ட, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஃபோர் ஹெட் கிட்டலாம் வந்துட்டு கொஞ்சம் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்குது. ஸோ கையிலேயே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபிங்கர்ஸ் வச்சு பண்ணுறதே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு பியூட்டி பிளெண்டர் ஆர் ப்ரஷ் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆரஞ்ச் கரெக்டர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் நான் வந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் அப்ளை பண்ணணும், அங்கெல்லாம் வந்துட்டு இந்த கன்சீலர் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்துட்டு கையிலே வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு கன்சீலர் ஷேட் வந்துட்டு எக்ஸாக்டாக என்னோட ஸ்கின் ஷேடாகவே இருக்குது. ஸோ அதை தான் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஹைலைட்டிங் கன்சீலர் பண்ணுறேன்னா என்னோட ஷேடை விட ஒரு ஷேட் டார்க்கருக்கு போயிருப்பேன். அடுத்ததான் மெபிலின் விட்மீல இருந்து இந்த ஒரு மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நார்மல் டு ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா 228 சாஃப்ட் டேன். ஸோ ஆல் ஓவர் என்னோட ஃபேஸில் வந்துட்டு குட்டி குட்டியாக டாட்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நெக் அண்ட் இயர்ஸ் வந்து மறந்துடாதீங்க. ஸோ அதை நான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு காமிக்கல. ஜஸ்ட் லைக் தட் நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபேஸ் மட்டும் தான் வந்துட்டு காமிச்சிருக்கேன். இந்த ஒரு ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு டெய்லி பேசிஸ்க்கு ரொம்ப அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயும் வரும். உங்களுக்கு 500 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் தான். அடுத்ததாக வந்துட்டு ஒரு காம்பேக்ட் வச்சு என்னோட ஃபேஸை வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். அதுக்காக மெபிலின் ஃபிட்மேலேருந்து அகெயின் இந்த ஒரு காம்பேக்ட் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது வச்சு என்னோட ஆல் ஓவர் தி ஃபேஸ் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். என்னோட ஷேட் வந்துட்டு 230 நேச்சுரல் பஃப். அடுத்ததாக வந்துட்டு ஒரு ஸ்பூலி வச்சு என்னோட ஐப்ரோஸை நல்லா வந்துட்டு கோம் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு ரொம்பவே லைட்டான ஐப்ரோஸ் தான், திக்காக இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப தின்னாக இருக்கனால டெய்லியுமே நான் வந்துட்டு என்னோட ஐப்ரோஸை வந்துட்டு ஃபில் பண்ணிப்பேன் ஐப்ரோ பென்சில் ஆர் இந்த மாதிரி ஐப்ரோ கேக் வச்சு. இன்றைக்கி நான் வந்துட்டு மிஸ் கிளேரோட இந்த ஒரு ஐப்ரோ கேக் தான் வச்சு என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட் அண்ட் அகெயின் இந்த ஷேடுமே வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மிஸ் கிளேரோட இந்த ஒரு ஐப்ரோ கேக் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண பண்ண ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ எஸ், என்னோட ஐப்ரோஸ் டன். இப்போ அடுத்ததாக ஐஷேடோக்காக மேக்கப் ரெவல்யூஷன்லேருந்து இந்த ரீலோடட் வெல்வெட் ரோஸ் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பேலட். இதில் இருக்கிற ஒரு டிரான்சிஷன் ஷேடு வச்சுட்டு என்னோட ட்ரான்சிஷன் ஏரியா வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு டெய்லி லுக் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு ஐஸை ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் இந்த ட்ரான்சிஷன் ஷேட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன் வித் த சேம் பேலட். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு ஆல் ஓவர் த லிட் ஏரியாவில் நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதையே நான் வந்துட்டு ஸ்லோவாக பிளெண்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆல் ஓவர் லிட் ஏரியாவில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்குற அளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ எப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் பிளெண்டிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களோ அதுலேருந்து இன்னும் ஒரு 30 seconds வந்து எக்ஸ்ட்ராவே பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சேம் பேலட்லேயே இருக்கிற ஒரு கோல்டன் ஷிமரி ஷேடு எடுத்துட்டு என்னோட ஐஸோட இன்னர் கார்னரில் வந்துட்டு என்னோட ரிங் ஃபிங்கர் வச்சு நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். ஜஸ்ட் வந்துட்டு ஐஸோட இன்னர் கார்னர்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியுது
பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக வந்துட்டு ஐலைனருக்காக கே பியூட்டியிலேருந்து இந்த ஒரு லிக்விட் ஐலைனர் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஐலைனர், அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு ரொம்ப ஒரு தின் ஸ்ட்ரோக் வந்துட்டு ஐஸில் அப்ளை பண்ணி ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு விங்கம் நான் வந்துட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸோட இன்னர் கார்னர்ஸுமே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ தேட்ஸ் இட், என்னோட ஐலைனர் தான். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட ரெண்டு ஐஸ்லையுமே வந்துட்டு ஐலைனர் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு கே பியூட்டியோட இந்த ஒரு காஜல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து அகெயின் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காஜல், அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஸோ நல்லா வந்துட்டு ஸ்மூதாக இருக்கும் அப்ளிகேஷன், அண்ட் ஆல்சோ வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மச் ப்ரூஃபும் கூட. அடுத்ததாக சேம் பேலட்லேருந்தே வந்துட்டு ஒரு ப்ரௌன் ஷேட் வந்துட்டு ஐஸோட அவுட்டர் கார்னரில் கொடுத்தோம் இல்லைங்களா, அதே ஷேட் எடுத்துகிட்டு என்னோட லோவர் லேஷ்லையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம காஜல் வந்துட்டு சிங்கிள் லைனில் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டெப். நெக்ஸ்ட் வந்துட்டு மஸ்காராக்காக ஃபேஸஸ் கேனடாலேருந்து இந்த ஒரு மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம லேஷஸை வந்து நல்லாவே கேர்ள் பண்ணி கொடுக்கும், நல்லா வால்யூமைஸ்டாகவும் காமிக்கும். அடுத்ததாக வந்து சுகர்லேருந்து இந்த 3-in-1 பேலட்டில் இருக்கிற கான்டோர் ஷேட் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லி பேசிஸ்க்கு நம்மளுக்கு வந்துட்டு அகெயின் இந்த கான்டோர் ப்ளஷ் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீம்லெஸ் ஃபினிஷும் கொடுக்கும். நம்ம ரொம்ப வந்துட்டு கான்டோர் ஹைலைட் ஒரு ப்ளஷ்லாம் வந்துட்டு போட்ட மாதிரி இருக்காது, ரொம்ப லைட்டாகவே நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் பேலட்டில் இருக்கிற அந்த ப்ளஷும் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின்லையுமே ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அடுத்ததாக எலே கேர்ல இருந்து இந்த ப்ரோ ஹெச்டி செட்டிங் ஸ்ப்ரே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு லாங் லாஸ்டிங், அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. செட்டிங் ஸ்ப்ரே ட்ரை ஆகிறதுக்குள்ளே நான் என்னோட லிப்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக மெபிலின்ல இருந்து ரிச் சாக்லேட் லிப் லைனர் வச்சு என்னோட லிப்ஸோட அவுட்டர் கார்னர்ஸை நான் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஸோ நம்ம வந்துட்டு நியூட் லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணுறோன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க்கர் ஷேட் வச்சு நம்ம லிப்ஸை லைன் பண்ணிக்கிறோன்னா லிப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே என்ஹான்ஸ்டாக தெரியும். அண்ட் தென் நைக்கால இருந்து இந்த ஒரு நியூட் லிப்ஸ்டிக் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஷேட் வந்துட்டு 09 மொனாலிசா. ஸோ இந்த லிப்ஸ்டிக் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறமா லிப்ஸே வந்து பார்க்குறதுக்கு நல்லா பாப்டப்டாக என்ஹான்ஸ்டாக தெரியுது பாருங்க. அடுத்ததாக வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்க போகிற சேம் சுகர் பேலட்லேருந்து எடுத்து என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோட சிக் போன்ஸ் கிட்ட, க்யூபிக் ஏரியா கிட்ட, அதுக்கப்புறம் சின் ஏரியா அண்ட் ஃபோர் ஹெட் கிட்ட நான் வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஒரு டெய்லி மேக்கப் லுக்கு இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக குவிக்காக முடிஞ்சிருச்சு. நான் டக்குன்னு போயிட்டு ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் டூவோட என்னோட காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ எஸ் கைஸ், இதுதான் என்னோட ஃபைனல் லுக். ரொம்பவே வந்துட்டு சிம்பிளாக இருக்கும், குவிக்காக பண்ணக்கூடிய ஒரு லுக் தான். ஸோ நார்மலாக வந்துட்டு ஒரு குர்த்தா போட்டிருக்கேன், சிம்பிளாக ஒரு துப்பட்டா போட்டிருக்கேன், ஒரு டெய்லி பேசிஸ் நம்ம ட்ரெஸ் பண்ணுற மாதிரி. அண்ட் இயரிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி பேசிஸில் போடுற மாதிரியான ஒரு இயரிங், சிம்பிளாக ஒரு வாட்ச் அண்ட் கொஞ்சம் பேங்கிள்ஸும் வந்து போட்டிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி பேசிஸ்க்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் பிந்தி முதல் கொண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு குட்டியாக வந்துட்டு ஒரு பிளாக் பிந்தி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த லுக் வந்துட்டு வந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டா ஹேண்டில் நிஷா அட் பியூட்டி ட்ரெண்ட்ஸ் தமிழ். அண்ட் கைஸ், க்ளோஸ்அப்லையும் நான் காமிக்கிறேன் என்னோட பேஸ் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோ மறக்காம லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அப்படியே சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் உங்களை இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் நிஷா. சி ஆல் அண்ட் டேக் கேர். பாய்.